இந்திய திரை இசையின் கலை வாணி, பின்னணி பாடகி வாணி ஜெயராம். நித்தன் நித்தன் நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நெனப்பு வந்து மயக்குதையா. மீரா ஆஃப் மாடர்ன் இந்தியா என அழைக்கப்படும் கலைவாணியின் பூரண அருள் பெற்ற கான குயில் பாடகி வாணி ஜெயராமின் 78வது பிறந்த தினம் இன்று. கலைவாணி என்ற இயற்பெயரை கொண்ட பின்னணி பாடகி வாணி ஜெயராம் தமிழ்நாட்டில் உள்ள வேலூரில் 1945 நவம்பர் 30 அன்று பிறந்தார். இவர் சிறுமியாக இருந்தபோதே இவருடைய தாயார் இவரை ரங்க ராமானுஜ ஐயங்கார் என்பவரிடம் வாய்ப்பாட்டு பயிற்சிக்காக சேர்த்துவிட அவரிடம் முத்துசுவாமி தீட்சிதரின் கீர்த்தனைகள் சிலவற்றை கற்றறிந்தார். கர்நாடக இசையை கடலூர் ஸ்ரீனிவாச ஐயங்கார், டி ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் ஆர் எஸ் மணி ஆகியோரிடம் கற்று தனது 8வது வயதில் அகில இந்திய வானொலியில் அனைவரும் அறியும்படி தனது முதல் இசை நிகழ்ச்சியை வழங்கினார். சென்னை குயின் மேரிஸ் கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை படித்து முடித்த வாணி ஜெயராம் சென்னை பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கி பணியாளராக தனது முதல் பணியை ஆரம்பித்தார். தனது திருமணத்திற்கு பிறகு 60களின் பிற்பகுதியில் மும்பைக்கு இடம்பெயர்ந்து மும்பை பாரத ஸ்டேட் வங்கியின் கிளையில் பணிபுரிந்து கொண்டிருந்த போதே இவரது இசை ஆர்வத்தை நன்கு அறிந்த இவரது கணவர் இவரை ஹிந்துஸ்தானி இசை பயில வலியுறுத்தி அதன் வாயிலாக உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் கான் என்பவரிடம் ஹிந்துஸ்தானி இசையையும் பயின்றார். தனது விடாப்பிடியான கடுமையான பயிற்சிக்கு பின் 1969 முதல் இசை நிகழ்ச்சியை பொது மேடையில் நிகழ்த்தினார். இதற்கு பின் வங்கி பணியிலிருந்து விடுபட்டு இசையை தனது முழுநேர பணியாக மாற்றிக்கொண்டார். இதே காலகட்டத்தில் புகழ்பெற்ற ஹிந்தி இசையமைப்பாளர் வசந்த் தேசாய் அறிமுகம் கிடைக்க அவர் இசையமைப்பில் வெளிவந்த மராத்தி ஆல்பம் ஒன்றில் பாடகர் குமார் கந்தர்வ் என்பவரோடு இணைந்து பாடும் வாய்ப்பும் கிடைக்க பெற்றார். 1971 வசந்த் தேசாய் இசையமைப்பில் இயக்குனர் ரிஷிகேஷ் முகர்ஜியின் இயக்கத்தில் வெளிவந்த குட்டி என்ற ஹிந்தி திரைப்படத்தில் இவர் பாடிய போலேரே பப்பிஹரா என்ற பாடல் இவருக்கு பின்னணி பாடகி என்ற அந்தஸ்தை வழங்கியதோடு இவரது திரை இசை பயணத்தில் ஒரு திருப்புமுனை பாடலாகவும் அது அமைந்தது. 1973 தமிழில் எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் தாயும் சேயும் என்ற படத்தில் தனது முதல் பாடலை பாடினார். ஆனால் படம் வெளிவரவில்லை. அதே ஆண்டில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் வீட்டுக்கு வந்த மருமகள் என்ற திரைப்படத்திற்காக பாடகர் டி எம் சவுந்தரராஜனோடு இணைந்து இவர் பாடிய ஓரிடம் உன்னிடம் நான் கேட்பது என்ற பாடலே இவர் தமிழ் திரைப்படத்திற்காக பாடிய முதல் பாடலாக அமைந்தது. தொடர்ந்து இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வெளிவந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற திரைப்படத்தில் இவர் பாடியிருந்தாலும் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வெளிவந்த தீர்க்க சுமங்கலி திரைப்படத்தில் இவர் பாடிய மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற பாடல்தான் இவரை தமிழ் திரை இசையில் வெகுவாக பேச வைத்த பாடலாக அமைந்தது. மீண்டும் 1975 கே பாலச்சந்தர், எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் கவிஞர் கண்ணதாசன் கூட்டணியில் வெளிவந்த அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தில் இவர் பாடிய 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்ற பாடல் இவருக்கு தேசிய விருதினை பெற்றுத்தந்தது. 1977 இயக்குனர் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த புவனா ஒரு கேள்விக்குறி என்ற திரைப்படத்தில் பாடகர் பி ஜெயச்சந்திரனோடு இவர் இணைந்து பாடிய பூந்தென்றலே நல்ல நேரம் காலம் என்ற பாடல்தான் இசைஞானி இளையராஜாவின் இசையில் இவர் பாடிய முதல் பாடல். இதற்கு பின் இளையராஜாவின் இசையமைப்பில் வெளிவந்த ஏராளமான படங்களில் பல வெற்றி பாடல்களை தந்து தமிழ் திரை இசை ரசிகர்களின் நெஞ்சம் நிறைந்திருக்கின்றார் வாணி ஜெயராம். தமிழில் எம் எஸ் விஸ்வநாதன், கே வி மகாதேவன், சங்கர் கணேஷ், ஜி கே வெங்கடேஷ், வி குமார் மற்றும் குன்னக்குடி வைத்தியநாதன் போன்ற இசை ஜாம்பவான்களின் இசை வார்ப்புகளில் ஏராளமான பாடல்களை பாடிய வாணி ஜெயராம் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானின் இசையமைப்பிலும் வண்டிச்சோலை சின்ராசு என்ற திரைப்படத்தில் பாடியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒன்று. தனது நீண்ட நெடிய திரை இசை பயணத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி, ஒரியா, குஜராத்தி மற்றும் பெங்காலி என அனைத்து மொழிகளிலும்
10,000-க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார். ஏராளமான பக்தி பாடல்களும் தனி ஆல்பங்களாக இவரது குரலில் வெளிவந்திருக்கின்றன. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகம் என பாடி, 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம். 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், நம் இதய சுரங்கத்துக்குள் எத்தனையோ கேள்விகளை எழுப்பி பறந்து சென்ற அந்த கான குயிலின் பிறந்த தினமான இன்று அவரை நினைவு கூர்வதில் நாம் பெருமை கொள்வோம்.